இந்திய தேர்தலுக்கான வந்து வழக்கம் போல தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த மோடி ஆட்சி வந்து என்னென்னா தேர்ட் டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு, மூணாவது முறை வந்து ரேர். இந்தியன் பாலிடிக்ஸில் வந்து முன்னால் தான் ரொம்ப நாளைக்கு முன்னால் இருந்திருக்காங்க பிரைம் மினிஸ்டர். இப்போ தேர்ட் டைம் ஒரு வரும்போது இந்தியாவுடைய நிலம் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. ஒரு பவர் வந்து சக்தி வாய்ந்த ஒரு பவர் வந்து இருக்குது. வேர்ல்டு லெவலில் வந்து இந்தியா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அடிப்படையில் அது வந்து இந்தியாவுக்கு வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. இந்தியாவுடைய இப்போ நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒரு எக்கனாமி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காசா ப்ராப்ளத்தில் வந்து ஹவுதி மில்டன் வந்து அந்த அவங்க வந்து ஏமன் நாட்டு மில்டன்ஸ் வந்து அந்த அரேபியன் சீல வந்து போகிற அந்த இஸ்ரேலுக்கு ஆதரவான சரக்கு போகிறதெல்லாம் தடுக்கிறாங்க. அதை வந்து இந்தியன் நேவி வந்து போய் பல இதெல்லாம் முறியடித்து காப்பாற்றிருக்காங்க. இப்போ அரேபியன் சீல இந்தியன் மிலிட்டரியுடைய ஆதிக்கம் வந்து வலுத்துருக்கு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி வேர்ல்டு லெவலில் வந்து நம்ம வந்து G20 வந்து நம்ம தலைமை பொறுப்பு ஏற்கும்போது இந்தியாவுடைய இது ஒரு ஆளுமை பண்பு தலைமை பண்புலாம் வெகுவாக பாராட்டப்பட்டுச்சு. இந்த மாதிரி வேர்ல்டு லெவலில் வந்து இந்தியா வந்து சூப்பர் பவர் இந்த இதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஏற்கனவே நம்ம ஒரு டார்கெட் பிக் பண்ணி, ஏன்னா 2030 தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியாக வரப்போகிறோம் அப்படி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த சூப்பர் போருக்காக வளர்ந்த நாடாக பண்ணணும்னு சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் ஒரு அதிகப்படியான ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்குமா பிஜேபியோடது? ஏன்னா இன்னும் எலெக்ஷனே முடியல, ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ளே நாங்கள் வந்து இப்போ மூன்றாவது பொருளாக அது வந்தால் அடுத்து பேசும்போதே, அதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் பேசும்போதே அவர் ஆல்மோஸ்ட் அடுத்த ஆட்சி பிஜேபி ஆட்சி தான் இருக்க போகுது, மூன்றாவது இடத்துக்கு இந்தியா வரப்போகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது எல்லாமே இங்கே வந்து ஒரு தேர்தலே இங்கே வந்து ஒழுங்காக நடக்குதா நடக்குமா, ஏன்னா முடிவு முன்னாடியே தெரிகிற அளவுக்கு இன்றைய ரொம்ப ஒரு ஓவர் கான்பிடென்ட்டாக பேசுறதுனால ஒருவேளை அங்கிருந்து பார்க்கும் பொழுது வந்து பாரதிய ஜனதா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா எதிர்கட்சிகளை வந்து வீக்கன் பண்றதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் வார்னு சொல்றாங்களே, எடுத்தோடனே நான் ஜெயிப்பேன்னு சொல்ல விட 400 மேலே போகுங்கிற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அது கீழேங்கிறது ஒரு நார்மல், 303 நார்மல், அது 400 தான் எங்களுக்கு டார்கெட்டுக்கு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அவங்களும் எதிர்கட்சி. அப்போ நம்ம அவங்க ஜெயிப்போங்கிறத விட இப்போவுமே 400 சொல்கிறோம், நம்ம எப்படி இதெல்லாம் பண்ண போகிறோம் எதுக்கு போகிறோங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு இதை ஃபியர் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக பண்ணுறாங்க. அதுக்கு உதவியாக தான் இந்த மாதிரி நடவடிக்கைலாம் வருது. அமலாக்கு பிரிவு ஆக்ஷன் தீவிரமாக வருது, இந்த மாதிரி பண முடக்க வருமான வரித்துறை முடக்கிறது, ஈவன் தேர்தல் ஆணையமே கூட சில இப்போ தமிழ்நாட்டிலாம் சில சின்ன ஒதுக்கிறதெல்லாம் இந்த மாதிரி அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் கம்ப்ளைண்ட்லாம் வந்துகிட்ருக்கு. எதிர்கட்சிகளுக்கு பாதகமாக நடக்குது, சின்ன கொடுக்க மாட்டிருக்காங்க, அவருக்கு விரும்பின சின்னத்தை கர்நாடகத்துக்கு ஒதுக்கிட்டாங்க, இந்த சீமான் கட்சிக்கு, இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு. இப்போ எல்லா இது எல்லாத்தையுமே யார் இல்லை, இப்போ நீங்கள் பத்திரிகையாளராக இந்த விஷயங்களை இவ்வளோ நாளாக இந்த தேர்தல் களத்தை அப்சர்வ் பண்ணும்போது நிஜமாகவே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இங்கே இருக்குதா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில்? இல்லை இல்லை, ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ நேற்றைக்கு அந்த இதில் வந்து அந்த எல்லா எதிர்கட்சி கூட்டணிகள்லாம் ஒரு இடத்துல மீட் பண்ணி ஒரு போராட்டம் மாதிரி நடத்தி நிறைய விஷயங்களை பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, அதாவது ஏற்கனவே ரெண்டு பேர் எது வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேர் வந்து இல்லை ஃபீல்டுலேயே இல்லாமல் ஆக்கப்பட்டுட்டாங்க, அப்படி இருக்காங்க, கைகள் எங்களோட கைகள் முடக்கப்பட்டிருக்கு, இப்படி இது வந்து எங்களுக்கு சமமான ஃபீல்டு இல்லைன்னு எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து அங்கே குரல் கொடுக்கறத பார்க்குறோம். தேர்தல் போட்டின்னு வரும்போது பாரதிய ஜனதாவுக்கு அவ்வளவு மூணாவது வரை வரும் கான்பிடன்ஸ் இருந்தால் கூட முதல் முறை எப்படி நம்ம போட்டி போடுவோம் அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் அவங்க பண்ணுறாங்க, வேணும் தான் பண்ணுறாங்க. அவங்களை வந்து எதிர்கட்சி வீக்கன் பண்ணணுங்கிறக்காக தான் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க சகல விதமான இதையும் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ தேர்தல் கமிஷன் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து எல்லாத்தையும் அதிகாரத்தையும் அதை எடுத்துக்கணும். அது இருந்தால் கூட இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சிஎம்ஓ மந்திரியோ எந்த அரசு விழாக்களையும் கலந்துக்கிறது கிடையாது, கலந்து கொள்ள முடியாது இருக்காங்க. ஆனால் அதே சமயம் தேர்தல் அறிவித்த பிறகு கூட பிரைம் மினிஸ்டர் அரசு முறையில் பூட்டான் போயிட்டு வந்தார், அங்க போய் கிராண்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்றாரு 10,000 இல்ல அதுதான் அதெல்லாம் பார்க்கும்போது பண்றாங்க. அதுக்கு மேலே இப்போ இந்த இதுக்கு வேலை இந்த மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் அந்த ஊதியத்தை உயர்த்தினாங்க, கேட்டால் தேர்தல் கமிஷன் அப்ரூவ் பண்ணி தான் பண்ணோம். அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க தேர்தல் கமிஷன் அலோவ் பண்ணுது? இப்போ தேர்தல் கமிஷனும் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு. அப்போ லெவல் பிளேயிங் இந்த மாதிரி இந்தியாவில் வந்து இப்போ தேர்தல் கமிஷன் என்ன பண்ணுவோம், இப்போ கட்சிகள்லாம் போஸ்ட் அடிக்க கூடாதுலாம் எல்லாம் பண்ணி எதுக்கு ஏனால் சொல்கிறாங்க, ஆளுங்கட்சினா அதிகமாக செலவழிப்பாங்க எதிர்கட்சி முடியாதுனால அந்த மாதிரி லெவல் பிளேயிங் ப்ளே பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆல் இண்டியா லெவலில் பண்ணும்போது ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு எல்லாமே அவங்க கையில் வச்சுக்கிட்டு பண்ணுறதே தான் அப்போது வெளிநாடுகள் வந்து அவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க, லெவல் பிளேயிங் ப்ளே பண்ணணும் அந்த ஒரு முடிவுக்கு வராங்க. அது இன்னொன்று ரெண்டு விதம், ஒன்று இந்த மாதிரி லெவல் பிளேயிங் வந்தால் தான் அவங்க என்றைக்குமே இந்தியா இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு, இவ்வளோ பெரிய மக்கள் தொகை, இவ்வளோ பெரிய பொருளாதாரம் இருந்தால் கூட இந்தியா வந்து அவங்களோட உயிரி விடக்கூடாதுங்கிறது எல்லா நாடுகளுக்குமே ஒரு கருத்து இருக்குது, மேல் நாடுகளுக்கு குறிப்பாக அந்த US அந்த மாதிரி யூரோப்பியன் நாடுகள்.
அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இந்த மாதிரி தேர்தல் சரியில்லை இந்த மாதிரிலாம் சொல்லி 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 அவங்க லெவல் பிரேக் பண்ணுறதுக்காக தான் எதிர்க்கட்சி தலைவர்கள் கை இதெல்லாம் கண்டிக்கிறாங்க. ஏன்னா உதாரணம் இருக்குது, நமக்கு முன்னாலே ரீசெண்டாக ரஷ்யாவில் எலெக்ஷன் நடந்துச்சு, அதுக்கு முன்னால் எதிர்க்கட்சி தலைவர்லாம் ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க, ஜெயிலில் இறந்து போனாங்க, மர்மமாக இறந்து போனாங்க அவங்க தலைவர். அது பெரிய பிரச்சனை ஆச்சு. ஆனால் அதெல்லாம் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி வந்து அது தெரியும், நமக்கு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக இருந்து வந்த நாடு ரஷ்யா. அதனால் அது எச்சங்கள் இருக்கிறனால அதே மாதிரி மூடு திரை இந்த இரும்பு திரை மாதிரி போட்டு எல்லாம் மறைச்சிடறாங்க, வெளியே வர்றது இல்லை. ஆனால் இந்தியாவில் ஜனநாயக நாடு, அதனால் நடக்கிறதெல்லாம் உடனடியாக வெளியே வருது. அதனால் இவங்க வந்து கண்டிக்கிறாங்க இந்தியாவில் இந்த மாதிரி வெளி. ஏன்னா வெளிநாடுகளில் இன்னொன்று என்ன பிரச்சனைனா, எல்லா நாடுகள்லேயும் இந்தியர்கள் இருக்காங்க, அவங்களுடைய ஓட்டுகளும் அங்கேயும் தேவைப்படுது, அங்கே உள்ள அரசியல்வாதி உங்களுக்கும் தேவைப்படுது. இப்போ இந்தியன் நேஷன் வந்து இப்போ லண்டன் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வந்துட்டாங்க, ஈவன் கனடா பாருங்கள் ரொம்ப பேர் குடியுரிமை பெற்று வந்தாங்க. இப்போ இங்கே உள்ள பாலிட்டிஷனும் அங்கேயும் அவங்கள பாதிக்குது, அந்த அவங்கள மூலம் அவங்கள பாதிக்குது. அதனால் அவங்க கருத்துல நிலைமைக்கு வராங்க. ஸோ ஒரு அக்கறை காரணமாக தான் சொல்கிறாங்களா, ஒரு அக்கறையின் காரணமாக சொல்கிறாங்க அப்படின்னு பா புரிஞ்சுக்கலாம். அக்கறையின்னு சொல்லலாம். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி அவங்க இந்தியா எந்த விதம் நமக்கு அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு நாடாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து பெரிய இன்டர்நேஷ்னல் உலகத்துலேயே பெரிய சந்தை இந்தியா. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சைனாவே பீட் பண்ணி இந்தியா அமெரிக்கா நம்மளோட அதிக பெரிய அளவு ட்ரேட் பார்ட்னர் ஆகியிருக்காங்க. அப்போ அவங்க நம்ம கண்ட்ரோல் இருக்கிறதா நினைப்பாங்க, அதுக்காக நம்மளை வந்து கொஞ்சம் தட்டி வைப்போம். அதுக்காகவே இந்த மாதிரி அதே இப்போ மோடி மாதிரி ஆளு ஒரு மூணாவது ஆட்சி வந்து மூணு முறை வந்தோன்னா சூப்பர், அவரே ஒரு பவர் ஆகிடுறாரு. இந்தியா வந்து விஸ்வகுருன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஆகிட்டுனா அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்க சொல்கிற மாதிரி கேட்க மாதிரி அந்த மாதிரி. அதுக்கு டைமில் இந்த மாதிரிலாம் அவங்க தட்டி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கருத்து சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க.